விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் பிரசித்தி பெற்ற திருத்தலமாகும். இக்கோவிலுக்கு பல லட்சம் பக்தர்கள் வருவது வழக்கம். இந்த கோவிலில் பரம்பரை மீனவக்குல பூசாரிகளை பூஜை செய்து வருகின்றனர். இத்திருக்கோயிலில் கடந்த 3 ஆண்டுகளாக தேர்தல் நடைபெறாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் காலியாக இருந்த அறங்காவலர் பதவிக்கு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தேர்தல் அறிவித்து இன்று ஓட்டுப்பதிவு திங்கட்கிழமை நடைபெற்றது. மொத்தம் 7 வகையறாக்கள் உள்ளன. கடந்த 18ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் 20ஆம் தேதி வரை மனுக்கள் பெறப்பட்டன. பெறப்பட்ட மனுக்கள் மீதான பரிசீலனை கடந்த 24ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் திங்கட்கிழமை தேர்தல் நடைபெற்றது. இத்தேர்தலில் வாக்களிக்க மொத்த வாக்காளர்கள் ஆண்கள் 531, பெண்கள் 15, மொத்தம் 546 வாக்காளர்கள் வாக்களிக்கும் உரிமை பெற்றிருந்தனர். இன்று நடைபெற்ற தேர்தலில் 7 வகையறாக்களில் 4வது வகையறா, 5வது வகையறா மற்றும் 7வது வகையறாவைச் சேர்ந்த 3 கொத்துக்களிலும் மட்டும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 1வகையறா, 2வகையறா, 3வகையறா மற்றும் 6வகையறா போன்ற கொத்துக்களுக்கு தேர்தல் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. இதில் மொத்தம் 10 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர். இதில் 1ஆம் முறையில் 2 வேட்பாளர்களும், 2ஆம் முறையில் 2 வேட்பாளர்களும், 3ஆம் முறையில் 3 வேட்பாளர்களும் மற்றும் 6ஆம் முறையில் 3 வேட்பாளர்களும் களத்தில் இருந்தனர். திங்கட்கிழமை நடைபெற்ற அறங்காவலர் தேர்தலில் கீழ்கண்ட வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். செந்தில்குமார் பூசாரி, தேவராஜ் பூசாரி, ராமலிங்கம் பூசாரி, செல்வம் பூசாரி போட்டியின்றி வெற்றி, சரவணன் பூசாரி போட்டியின்றி வெற்றி, வடிவேல் பூசாரி, சந்தானம் பூசாரி போட்டியின்றி வெற்றி. மேலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு பக்தர்களின் சார்பாகவும் நமது பூமி டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.